நமஸ்காரம். நம் உடம்பில் வரும் வலி அது நமக்கு காட்டப்படும் ஒரு குறிப்பு. வலி என்பது நோயல்ல, உள்ளே இருக்கும் நோய்க்கு அறிகுறி. அது ஜுரமோ, உடம்பு வலியோ, தும்மலோ, இருமலோ, தலைவலியோ, இவை எல்லாமே உள்ளே இருக்கும் நோயை குறிக்கும் அவை. அந்த உடம்பு வலிதான் நமக்கு வலியை கொடுக்கிறது, துன்பத்தை கொடுக்கிறது. முட்டி வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது, பின் இதை போய் நோய் இல்லைன்னு சொல்லலாமா என்றால் வலி இல்லைன்னு வைத்துக் கொள்வோம். வைத்தியர்களெல்லாம் சற்றே சந்தேகிப்பார்கள். வலி இருந்ததென்றால் வைத்தியர்கள் எளிதில் வைத்தியம் பார்த்து விடுவார்கள். வெளியிலே வலி தெரியவில்லை என்றால் உள்ளே இருக்கும் நோயே தெரிய வராது, அது முற்றும் வரையும் தெரிய வராது. அதனால் சிலருக்கு உடனுக்குடன் ஜுரம் வருகிறதே, எதுவோ காட்டி விடுகிறதே என்று நினைக்க வேண்டாம், அது நல்லது. அந்த வலி வராமலே இருக்குமானால் அந்த நோய் இருந்து கொண்டே இருக்கும். ஒன்றுமில்லை, வேகமாக ஓடுகிறோம், அப்போது ஏதோ தொடையில் இழுக்கிறது, அது முட்டியில் வலிக்கிறது, உடனே வேகத்தை குறைத்து விடுவோம். அது இல்லாவிட்டால் ஓ இது சரியாகத்தான் இருக்கிறதுன்னு நினைத்து அதே வேகத்தில் ஓடுவோம். ஆனால் நம் உடம்பு அந்த வேகத்துக்கு ஈடுகொடுக்க முடியவில்லை, அதனால் தான் அது வலித்து காட்டுகிறது. வலித்தவுடனே சட்டென்று நிறுத்துவோம். அது நிறுத்தினால் உள்ளே இருக்கும் நோயும் கட்டுப்படும். ஏதோ மழையில் நனைந்து கொண்டே இருக்கிறோம், மிகவும் குளிர்த்தியாக சாட்டு கொண்டே இருக்கிறோம், பனியில் விளையாடி கொண்டே இருக்கிறோம், அதற்கு சளி பிடிக்கவில்லை, ஜலதோஷமே வரவில்லை என்றால் இன்னும் இன்னும் செய்து கொண்டே இருப்போம். உள்ளே சளி கட்டும், மூச்சு விடுவதற்கே சிரமப்படுவோம். அதனால் இந்த வலி உடம்பின் நிலையை உணர்த்துவதற்கு மிகவும் உதவுகிறது. இது உடலை பொறுத்தவரை. நம்முடைய வாழ்க்கையில் இன்பத் துன்பங்கள் வருகின்றன. அப்படி துன்பமே வரவில்லை என்று வைத்துக் கொள்வோம், அது வலியே வராதா போலே, எல்லாம் சரிதான் என்று நினைத்து கொண்டு மேன்மேலும் நம் வழி போய்கொண்டே இருப்போம். உண்மையில் செய்வது சரியாக இருக்காது. துன்பம் வந்தாலாவது சற்று நிதானப்படுவோம். ஆனால் உடல் வலிக்கும் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பத்துக்கும் ஒரு வேறுபாடு. முட்டி வலிக்கிறது என்றால் ஏதோ காலில் தான் நோயின்னு தெரியும், ஓரளவு தெரியும், அதனால் ஓடுவதை நிறுத்துவோம். ஆனால் நமக்கு துன்பம் வரும்போது எந்த குற்றத்தால் இந்த துன்பம் என்று நம்மால் நேரடி தொடர்புபடுத்த முடியாது. என்னால் நாம் செய்பவற்றை முதல்ல குற்றம்னே ஏற்றுக்கொள்ளும் மனமே வந்திருக்காதே, நான் எந்த குற்றமுமே பண்ணவில்லையே ஆனால் துன்பப்படுகிறேனே என்றுதான் உடனே சிந்திக்க தோன்றும். எனக்கு உள்ளே எந்த வியாதியுமே இல்லையே, தலை வலிக்கிறதே, நான் ஒன்றும் ஓடவே இல்லையே ஆனால் முட்டி வலிக்கிறதே என்று கூட நினைத்திருப்போம். வைத்தியர் என்ன சொல்லுவார், அது என்ன வெறுமையான வலிக்குமா, கண்டிப்பாக உள்ளே இருக்கும், பரிசோதனை பண்ணி பார்ப்போம் என்பார். அப்படி ஒருவேளை இந்த வலி சட்டென்று போய்விட்டது என்றாலும் விட்டு விடுவார். ஆனால் தொடர்ந்து வலிக்கிறது என்றால் கண்டிப்பாக ஏதோ இருக்கிறது என்பார். வயத்தை அமுக்கி பார்க்கிறார், என்ன வயத்திலே தானும் கஷ்டமா, முட்டி எங்கெங்கு எலும்பு முனைகளோ தட்டி பார்க்கிறார், எதுன்னு கண்டுபிடித்து விடுவார். அதே போல் நாம் படும் துன்பங்களை வைத்துக் கொண்டு தட்டி பார்த்து எந்த குற்றம் என்று கண்டுபிடிக்க முடியாது. பொதுவாக ஏதோ தவறு செய்கிறோம் என்பது மட்டும் தெரிய வரும், அவ்வளவுதான் அதுக்கு குறியீடு கிடைக்கும். அதை வைத்துக் கொண்டு நாம் தான் ஆராய வேண்டும், எங்கு தப்பு இருக்கலாம், ஏதோ ஒன்று பகவான் ஏற்றுக்கொள்ளாதே செய்து கொண்டிருக்கிறோம், அதனால்தான் துன்பம் வருகிறது, இல்லை என்றால் அவரோ துன்பம் கொடுத்து பார்ப்பவரே இல்லை ஆனால் நான் படுகிறேன், எங்கோ குற்றம் இருக்கிறதுன்னு தேடித்தான் பார்க்க வேண்டும். கொஞ்சம் கடினம்தான், ஆனால் பார்த்து பார்த்து சரி செய்ய தன்னடையே அந்த துன்பம் விலகும். அதற்கு மற்றொரு வழி, தவறாக செய்பவைகளை நிறுத்தி பக்தியை வளர்த்து கொண்டு போனால் அதுவும் இந்த துன்பங்களை எரித்துவிடும். இப்படி ஓரிரண்டு வழிகள் நமக்குன்னு ஒரு சமிஞ்ஞை, ஒரு குறியீடுகளாக காட்டப்பட்டுள்ளன. ஆனால் சற்றது முயற்சி செய்துதான் பார்க்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர்
வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.